பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, பாரத பிரதமர், அந்த மேடையில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு நம்ம நாங்கள் இந்த ரோட்டில் போகிறப்ப பயந்தா குழிலாம் விசில் அடித்து ஆய் ஓயின், இந்த வடிவேல் படத்துலலாம் ஆய் ஓயும் பாருங்கள பிரைம் மினிஸ்டர். நம்ம புரட்சி தலைவர் காலத்திலேயே மத்திய அரசாங்கம் அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியை பெறணும், இது ஒரு கூட்டாட்சி தத்துவம். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நல்ல ஒரு சுமூகமான உறவை நிலைநாட்டி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் பெறணுங்கிறது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து அங்கே எதுக்கு திராவிட மாடல், என்ன திராவிட மாடல்னா என்ன, வாக்குறுதியெல்லாம் சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துறது தான் திராவிட மாடல்னா? இங்கே வாழ்கிற ஒவ்வொரு திராவிடனுக்கும் தலைமுடிவாக இருக்கா இல்லையா, என்ன பொய் சொல்லி ஏமாத்துறது தான் திராவிட மாடலா? இவர் எங்கே திடீர்னு தேர்தல் அறிக்கையிலையோ போன நாலு அஞ்சு வருடத்துலேயோ இந்த வார்த்தையை எங்கேயுமே ஸ்டாலின் யூஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை. தேர்தல் முடிஞ்சு பதவி ஏற்ற உடனே திராவிட மாடல், மத்திய அரசாங்கம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் பிரைம் மினிஸ்டரே மேடையில் வந்து யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு தெரியாதா? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு இன்னும் யூனியன் சேர்மன்ங்கிற மாதிரி. அதனால் அவங்க மந்திரி இவர் ஏதோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டு திட்டங்கள் வேணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறது எந்த தவறும் இல்லை, ஆனால் வரம்பு மீறி அது ஒரு அரசாங்க மேடையில் அரசியல் மேடம் மாதிரி திராவிட மாடல் இதெல்லாம் தேவையா? ஒன்றிய அரசு இதெல்லாம் தேவையா? எல்லாம் பார்க்குற எல்லா மாநிலத்தையும் இவருக்கு 40 வருஷம் அரசியல்வாதி, 40 வருஷம் மேலே அவங்க பிறந்ததுலேருந்து இருக்கேங்கிறார. அதேமாதிரி அவர் எல்லா பதவியிலும் இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு இதை தான் கொடுங்கன்னு பயம், மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயம், மடியில் கனம் இருக்கிறதுனால பயம். கரெக்டாக நம்ம அண்ணன்களுக்கு அது பயம், அவங்க எப்பயுமே அப்படி மடியில் கனம் இருக்கு, நம்மளுக்கு எந்த கனமும் கிடையாது.